அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பு பிரம்மராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடில் ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தற்போது வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அறிந்தே தான், பல்வேறு யூடியூப் சேனல் மற்றும் செய்திகளையும் லைவாக இப்போ அந்த செய்தி போயிட்டுருக்குது. எதை குறித்ததுன்னா, லாக்டவுன் வந்து இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில தளர்வுகள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும், ஒரு சில தளர்வுகள் எல்லா மாவட்டங்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்த தகவல் தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்த காணொலிகள் உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 90 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 50 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 25 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் என்னுடைய பதிவு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகும். செய்தி வெளியீடு, தமிழக அரசில் வந்து ஒரு சில தலைவர்கள் மேலும் ஒரு வாரம் நீட்டிப்பு செய்திருக்காங்க. டைரெக்டாக கண்டென்ட்டுக்கே போயிடுவோம். என்னென்னா, முதல்ல ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு சில தளர்வுகளே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். காலகட்டத்தில் என்ன இப்போ தளர்வு கொடுத்துருக்காங்கன்னா, 24/5/2023 தளர்வுகளுடன் தமிழ்நாட்டில் பல இது ஊரடங்கு வந்துட்டுருக்கு. தற்போது 7/6/2021 காலையில் 6 மணிக்கு முடிவுக்கு வர இருக்கிற நேரத்தில், இன்னும் மக்களுக்கு தொற்று பரவாமல் தடுக்கும் நோக்கத்திலும் மக்களுடைய தேவைகளை சந்திக்கும் வகையிலும் ஒரு சில தளர்வுகளை அரசு அறிவித்து ஊரடங்கை நீட்டிப்பு செய்கிறாங்க. என்னென்னா, 7/6/2021 முதல் 14/6/2021 காலை 6 மணி வரை சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார கால ஊரடங்கு உத்தரவிட்டிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சில இதுவும், ஒரு சில மாவட்டத்துக்கும் ஒன்று, அந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா நோய் தொற்று வந்து பல மாவட்டங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் இன்னும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் நோய் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அதை கட்டுக்குள்ளே இருந்தாலும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. எனவே இம்மாவட்டங்களில் நோய் தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில், அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் தற்போது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு உள்ள தளர்வுகளுடன் மேற்காணும் 11 மாவட்டங்களில் கீழ்கண்ட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. என்னிலிருந்துனா, 7/6/2021 முதல், நாளையிலேருந்து கிடையாது, 7/6/2021 காலை 6 மணி முதல். என்னென்னா, தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். மீன் சந்தைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு 1க்கும் மேற்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் இந்த சந்தைகளை அமைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். சர்பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு 50% டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். மேலே குறிப்பிட்ட 11 மாவட்டங்களைத் தவிர இதர மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடுதலாக கீழ்கண்ட செயல்பாடும். அந்த மேலுள்ள அறிவிச்சதும் இந்த மாவட்டத்துக்கு உண்டு. அதுபோக அடிஷ்னலாக மற்ற மாவட்டங்களுக்கு, இப்போ எனக்கு திருநெல்வேலி அந்த பேரில் இல்லை, ஸோ என்னுடைய மாவட்டத்துக்கு இந்த இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க. இது நம்ம ஏற்கனவே ரீட் பண்ண தான். அது போக அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இப்பதிவுடன் அனுமதிக்கப்படும். என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே, அதாவது அந்த 11 மாவட்டம் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. மின் பணியாளர், பிளம்பர்ஸ், கணினி இயந்திரங்கள், பழுது நீக்குபவர், மோட்டார் டெக்னீஷியன், தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இப்பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். மின் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், பல்புகள், கேபிள்கள், சுவிட்சி, ஒயர் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நோக்கும் கடைகள் மட்டும், அதாவது ஷோரூம் கிடையாது, கார் விற்கிற ஷோரூம் கிடையாது, பைக் ஷோரூம் கிடையாது, பழுது நிற்கும் கடைகள் ஒர்க் ஷாப்ஸ்,
பைக் ரிப்பேர் பண்ணுற கடை வந்து காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். ஹார்ட்வேர் கடைகள் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதிக்கப்படும். வாகனங்களின் உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும். கல்வி, புத்தகங்கள், எழுதுபொருட்கள், அதாவது ஷாப்பிங் ஸ்டோர், சின்ன சின்ன புக்ஸ் ஸ்டால்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பென்சி ஸ்டோர்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. வாகன விநியோகப்பாளர்களின் வாகனம் பழுதுபார்க்கங்கள் மையட்டும், அதாவது கார் ரிப்பேர் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய கார்கள், ஆனால் விற்பனை பண்ணக்கூடிய கடைகள் திறக்க அனுமதி இல்லை, ரிப்பேர் பண்ணுற ஒர்க் ஷாப் திறந்துக்கலாம். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களின் பயணிகளில் இப்பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும். சும்மா நார்மலாக கார் எடுத்துகிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போகக்கூடாது, இப்பதிவு பண்ணி எங்கேனாலும் போய்க்கலாம். மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளுக்கும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகளும் பயணிக்க அனுமதிக்கப்படும். பொது இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் பொதுவாக ஒரு அறிவிப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியிலிருந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகிறா இருந்தால் இபாஸ் போட்டு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஆட்டோமேட்டிக் அப்ரூவ் பாஸ் கிடையாது. இந்த பகுதிகளுக்கு வந்து கலெக்டரேட்லேருந்து அப்ரூவ் பண்ணால் உள்ளே போய்க்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள், ஏற்றுமதி ஆணைகள் வைத்திருப்பின் ஏற்றுமதி தொடர்பான பணிகளுக்காகவும் மாதிரிகள் அனுப்புவதற்காக மட்டும் 10% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நடமாடும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறி, பழங்கள் ஆகியவை விற்பனை செய்யும் திட்டம் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். எல்லா கடையுமே திறக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இனிமேல் அடுத்தது வாங்குறது குறையும் இந்த வாகனங்களில். ஆனால் வாகனங்களில் விலைகள் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க. பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகில் உள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்கள் வாங்குமாறும், 2-4 சக்கர வாகனங்கள் கடைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பைக்கில் போய் பொருள் வாங்க போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. முழு ஊரடங்கு பிறப்பிக்கிட்ட நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலேருந்து வெளியே வர்றதை தவிருங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, அடிக்கடி சோப்பு கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்வது, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு தொற்று அறிகுறி ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனை நாடி டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை எடுத்து செக் பண்ணிக்கிடுங்க. அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு மக்கள் கொடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். விரைவில் நன்றி.